हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम बैक टू माय चैनल अजवास किचन। इन्नैक्की नाम एन रेसिपी पाक्क पोरोम्ना, कुलंदैंगलुक्कु रोम्ब पिडिच्च बिरियानिक्कु साइड डिश्शान தக்காளி ஜாம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஆயிலும் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா ஹீட் ஆனதும் முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி வந்து வறுத்துப்போம். முந்திரி இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு, அது கூட திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஆயிலில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து வாசனைக்கு சேர்த்துக்கலாம். நான் கால் கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து நம்ம அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதை மட்டும் அதையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுங்க, அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியெலாம் நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இன்னும் மூடி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா வந்து அதை வேக வைக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இடையில இடையில நம்ம மூடியை திறந்துட்டு அதை கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா அதை வேக விட்டுக்கலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட தக்காளி ஜாம் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் இடைக்கிடைக்கு மூடி திறந்து கிளறி விட்டுட்டேன். இப்போ நம்மளோட தக்காளி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகி நல்லா ரெட்டிஷ் கலராக வந்திருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ணலைங்க. நம்ம சேர்த்துருக்க பேரிச்சம்பழமும் தக்காளியோட கலரும் தான். அப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கல்யாணத்தில் வந்து இந்த மாதிரி தக்காளி ஜாம் தான் நமக்கு வைப்பாங்க பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக. நம்ம பிரியாணி சாப்பிட்றோமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த தக்காளி ஜாமை சைடில் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட எம்மியான டேஸ்டியான சூப்பரான தக்காளி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தக்காளி ஜாம் வந்து நமக்கு கல்யாணத்தில் வைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது அதே டேஸ்டில் தான் இருக்கும். நம்மளும் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக இந்த தக்காளி ஜாம் செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.